பாக்ஸிங் கராத்தி ஏ லெவல் ஓ லெவல் அச்சீவ் பண்ண பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் நல்ல ஒரு பரிசுகள் கொடுக்குறோம். இன்னும் எங்களுடைய எத்தனை திறமைசிகள் வைத்திருக்கிறார்கள், அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மாவட்ட ரீதியில் இல்லை அகில இலங்கை ரீதியில் என்ன விளையாட்டுக்கு சென்றாலும் படிப்பு ரீதியில் சென்றாலும் நாங்கள் அவர்களையும் தனிப்பட்ட முறைகளை கௌரவித்து ஊக்குவிப்பதற்காக இந்த பரிசல் விழாவை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இன்னும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஊக்கம் கொடுப்பதற்காக இன்னும் பல திட்டங்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், ஹமீதுல் ஹுசைனி கல்லூரியின் பழைய மாணவ சங்கத்தின் பொதுச்செயலாளர் சிராஜுல் அனம் அவர்களை நீங்கள் கூறுங்கள். இந்த 132வது ஆண்டு நிறைவு விழா இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக மற்றும் விருந்தினராக கலந்திருப்பவர்கள் பற்றி அறிய ஆவலோடு எமது நேயர்கள் இருப்பார்கள். இந்த விழாவை பற்றி, இந்த விழாவின் பிரதம அதிதிகளை பற்றி இதை பற்றி கூறுங்கள். ஆம், இது ஒரு மிகவும் முக்கிய நிகழ்வாக அமைவதால் எமது பிரதம அதிதியாக எங்கள் நாட்டின் பிரதமர் மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கலந்து கொள்வார்கள். அதை தவிர சிறப்பு விருந்தினராக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அவர்களும், இலங்கையின் துருக்கிய ஸ்தானிகர் அவரும் கலந்து சிறப்பிப்பார். இது தவிர நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, சிரேஷ்ட அமைச்சர் அல்லா ஜேஎச்எம் ஃபௌசி, இது தவிர கொழும்பு மாவட்டத்தின் கொழும்பு மத்திய தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜீபுர் ரஹ்மான் மற்றும் விஜித ஹேரத், இது தவிர மாண்புமிகு அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா, இது தவிர நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். அத்துடன் நாங்கள் புதிதாக இயங்கி வரும் திட்டத்தின் கல்லூரிக்கு ஒரு லேண்ட் ஒன்று வாங்குகிற ப்ரொஜெக்டில் எங்களுக்கு நிறைய பண வசதிகளை செய்து தந்த தனவந்தர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றார் பிரண்டிஸ் ஸ்தாபகர் ஹாஜி உமர் மற்றும் மெலிமெண்ட் கார்மெண்ட் ஸ்தாபகர் இலியாஸ் பாய் அவர்கள் போன்றவர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஒரு மாபெரும் விழா கோலமாக இது இன்ஷால்லா நடைபெற உள்ளது. ஆமாம், எம்ஏ சுபைர் அவர்களை நீங்கள் கூறுங்கள். நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீர்கள், இந்த பாடசாலைக்கு ஒரு குறையாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு மைதானம் இல்லாத ஒரு குறையாக இருக்கின்றது. இங்கே பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அதே போன்று பெருந்தகைகள் வள்ளல்கள் இருக்கின்றார்கள், பெரிய வர்த்தகர்கள் கூட இருக்கின்றார்கள். இவர்களிடம் சென்று அந்த பாடசாலைக்கு ஏன் நீங்கள் ஒரு மைதானத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கக்கூடாது? ஓ, நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் கொழும்பு மத்திய தொகுதியிலே அப்படி ஒரு அமைப்பு ஒன்று இல்லை. ரெண்டு கிரவுண்ட் இருக்குது, அது பொது மக்கள் விளையாடக்கூடிய கிரவுண்ட், ஒன்று ரத்தம் பார்க், ஒன்று ப்ரொடைஸ் பார்க், ஒன்று சவுண்டர்ஸ் பார்க், இப்படிப்பட்ட கிரவுண்ட்களே எல்லோரும் விளையாடுகின்றக்கூடிய ஒரு இது. தனிப்பட்ட முறையில் ஒரு கல்லூரிக்கு எங்களுக்கு கிரவுண்ட் ஒன்று எடுத்துக்கொள்ள கூடிய ஒரு இடவசதி இல்லை. மற்றது இப்போ நாங்கள் எங்களது சகோதரர் அனாம் சொன்னது போல் நாங்கள் ஒரு இடம் எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் தான் வரும், மினி கிரவுண்ட் ஒன்று வரும், ஆனால் அது பெரிய இல்லை, சின்ன ஒரு கிரவுண்ட் தான் வரும். ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் ஒன்று வேணும். நாங்களும் மினிஸ்டருக்கு இந்த மந்திரிமார்கிட்ட நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம், ஒரு இடம் ஒன்று இருந்தால் சொல்லுங்கன்றாங்க. ஆனால் இடம் வந்து கொழும்புக்கு வெளியே தான் இருக்குது, எங்களுடைய கல்லூரியில் அண்மித்த இடத்திலே ஒரு இடமும் இல்லை, அந்த கிரவுண்ட் ஒன்று அமைத்து கொள்வதற்கான ஒரு சூழல் இல்லை. ஆனால் அந்த ஒரு சூழல் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அது ஒரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். ஆனால் அப்படி ஒரு சூழல் இல்லாதனால நாங்கள் வெளி கிரவுண்டில் தான் பயித்து நாங்கள் எங்களுடைய இந்த பயிற்சிகளை செஞ்சு கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய மந்திரிமார்கள் எங்கேயாச்சும் ஒரு இடம் இருந்தால் சொல்லுங்கள்னு சொல்லியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அது வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமாம், நீங்கள் கூறுங்கள், இந்த பாடசாலையின் கல்வி வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி இந்த பழைய வரலாற்றை கொண்ட இந்த பாடசாலையினை கல்வி வளர்ச்சி பாரிய அளவு முன்னேறியதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த கல்வி வளர்ச்சியில் மாணவர்களுக்கு பிரத்யேக வகுப்புகள் அதே போன்று மற்ற விடயங்கள் எல்லாம் அங்கு எவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது? அதில் முக்கிய விடயங்கள் நாங்கள் அடிப்படையாக ஒரு திட்டத்தை அமல்படுத்துகின்றோம், 5 இயர்ஸ் பிளான். அந்த அடிப்படையில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பொதுவாக ஆசிரியர்கள் மட்டும் அல்லது பெற்றோர் மட்டும் அல்லது பழைய மாணவர் மட்டும் என்று குறிப்பிடாமல் மாணவர்கள், பெற்றார், ஆசிரியர்கள், பழைய மாணவர் பாடசாலை அபிவிருத்தி சங்கம், இந்த உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து செயற்படக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்கள் இப்பொழுது அமல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மாணவர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள், ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகள், மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ், அது மாணவர்களுக்கு மட்டும் என்று குறிப்பிட்டு வைத்து விடாமல் பெற்றோரையும் அழைத்து பாடசாலை விதானங்களை வீட்டில் மாணவர்கள் எப்படி கொண்டு நடத்த வேண்டும், தி கைடிங், தி கைட்லைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் உணவு திட்டங்கள், உங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருந்தால்தான்
கல்வியை கற்க முடியும். நோயாளி ஒருவருக்கு எவ்வளவு தான் நாங்கள் கல்வியை படி படி என்று சொன்னாலும் அங்கு நடைபெற போவதில்லை. ஸோ எந்த அடிப்படையில் அந்த மாணவர்கள் வீட்டில் கவனிக்கப்பட வேண்டும், அவர்களின் ஒழுக்க விழுமியங்கள், அதை தவிர அவர்கள் வெறும் புத்தக பூச்சிகளாக மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறை என்று சென்றால் நாங்கள் தற்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணுகின்ற ஃபுட்பால், கராட்டே, பாக்ஸிங் மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை ஒரு இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா, மிகவும் வளர்ச்சி அடைந்து இருக்கின்றது. ஆகவே எல்லா வகையிலும் மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கின்றோம். அந்த அடிப்படையில் கிரேட் ஒன்னில் சேரும் மாணவர்கள் தொடக்கம், கிரேட் ஃபைவில் அந்த மாணவர்கள் வரும் பொழுது ஏதாவது ஒரு விளையாட்டுத்துறையில் கட்டாயம் அவர்கள் இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்கள் என்ற ரீதியில் திடகாத்திரமான உடம்பும் சிறந்த மன வளர்ச்சியும் கல்வி வளர்ச்சியும் ஒரு பேலன்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ற லெவலுக்கு தான் அந்த ப்ரோக்ராமை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போகின்றோம். ஸோ அதனால் அனைத்து மாணவர்களும் இந்த திட்டத்துக்கு உள்வாங்கப்படுகின்றார்கள். அவர்கள் கட்டாயம் பெற்றோர்களுக்கும் கூறியிருக்கிறோம், உங்கள் மாணவர்களின் இந்த திட்டத்துக்கு நீங்கள் கட்டாயம் உறுதுணையாக இருக்க வேண்டும், இது பாடசாலை மட்டும்தான் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் பழைய மாணவர்கள் எஸ்டிஎஸ் இவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும், அந்த அடிப்படையில் இல்லை. ஸோ இட்ஸ் அ ஜாயின்ட் ப்ரோக்ராம் ஆஃப் ஆல் ஃபோர் கேட்டகரிஸ், ஆல் பீப்பிள் வில் கம்பைன் இன், நான்கு தரப்பினரும் ஒன்றிணைந்து ஒரு முயற்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா இதன் பெறுபேறுகள் வரும் வருடங்களில் கட்டாயமாக பொதுமக்களுக்கு தெரிய வரும். இதே திட்டத்தை ஏனைய பாடசாலைகளும் நிச்சயமாக அமுல்படுத்தலாம். அதற்கு நாங்களும் சிறந்த வாய்ப்புகளை அவர்களுக்கும் எங்களுடன் இணைந்து டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் அஸ், எங்களுடைய படிப்பினைகளில் அவர்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் அமைத்து கொடுப்போம், தளம் அமைத்து கொடுப்போம். ஆமாம், பாடசாலை ஆசிரியர்களுக்கு, அதாவது இவர்களின் கல்வி வளர்ச்சியை பாடுபடுகின்ற பாடசாலை ஆசிரியர்களின், அவர்களை ஊக்கப்படுத்தும் முகமாக அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது கருத்தரங்கள் வைக்கின்றீர்களா? அந்த நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றது? பாடசாலை ஆசிரியர்கள் பொறுத்த மட்டில் அவர்களுக்கு உண்டான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் நாங்கள் வழங்கி வருகின்றோம். அண்மையில் புதிதாக இணைத்து கொள்ளப்பட்ட, புதிதாக எமது பாடசாலையில் இணைந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு கூட பற்றாக்குறை, இடப்பிரச்சினை, தங்குமிட வசதிகள் இருக்கும் நிகழ்ச்சிகள் கூட நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வந்திருக்கின்றோம். அது தவிர நீங்கள் சொன்னது போல் அவர்களுக்கு சிறப்பான கருத்தரங்குகள், மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ், புதிய கல்வி திட்டங்களை எப்படி அமல் நடாத்துவது போன்ற விடயங்களையும் எதிர்காலத்தில் நாங்கள் அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க இருக்கின்றோம். ஆமாம், எம்ஏசி சுபைர் அவர்கள், அதாவது பாடசாலை அபிவிருத்தி குழுவின் பொதுச் செயலாளர் அவர்களை நீங்கள் கூறுங்கள். இந்த ஆசிரியர்களுக்கு, அந்த கல்லூரியிலே கல்வி கற்கின்ற ஆசிரியர்களுக்கு இவ்வாறான ஆண்டு நிறைவு விழாக்களிலே அவர்களை கௌரவப்படுத்தும் முகமாக, அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக ஏதாவது நீங்கள் அவர்கள் பரிசளிப்பு வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துகிறீர்கள், அவரால் நடவடிக்கை எதுவும் எடுக்கின்றீர்கள்? நிச்சயமாக, நாங்களும் அவர்களுக்கும் ஒரு பரிசுகள் கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கின்றோம். இன்ஷால்லா அவர்களுக்கும் நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம். ஆசிரியர்களுக்கும் கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு பரிசுகளும் அந்த இடத்தில் நாங்கள் அவர்கள் கொடுக்குறோம். அதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதில் நான் ஒரு விடயத்தை இணைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். போட்டி பரீட்சைகள், பொது போட்டி பரீட்சைகள், கல்வி தராத உயர்தரம், சாதாரண தரம் மற்றும் புலமை பரிசுகளில் சிறந்த பெறுபேறுகளை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு வெகுமதிகளையும் நாங்கள் அடுத்த வருடங்களிலிருந்து வழங்க இருக்கின்றோம். ஏனென்றால் அவர்களுடைய முயற்சி இல்லாமல் இந்த மாணவர்கள் தனித்திறமையாக இதை சாதிக்க முடியாது. ஆசிரியர்கள் என்பவர்கள் பிள்ளைகளின் இரண்டாவது தாய் தந்தை போன்றவர்கள். ஆகவே வீட்டில் கவனிப்பது போல் பாடசாலையிலும் கவனிக்க வேண்டும். பொதுவாக ஒரு 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 அறிவுரை வழங்கப்பட்டிருக்கின்றது, வீட்டில் பெற்றோர்கள் ஆசிரியர்களாகவும் பாடசாலையில் ஆசிரியர்கள் பெற்றோர்களாகவும் இருந்தால் அந்த பிள்ளைகள் சரியான வழிகாட்டலில் சரியான பிரஜைகளாக இந்த நாட்டுக்கு உருவாகும். அந்த பேஸ் கன்செப்ட், அந்த திட்டத்தின் அமையத்தான் நாங்கள் பெற்றோர்களை மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்களுக்கு இணைக்கின்றோம். ஆசிரியர்களுக்கும் நாங்கள் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கின்றோம். ஆமாம், சிராஜுல் அனம் அவர்களை நீங்கள் கூறுங்கள். இவ்வாறு இந்த பாடசாலையிலே உள ரீதியாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருப்பார்கள். இவ்வாறு உள ரீதியாக பாதிக்கப்பட்ட மாணவர்களை இனம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்த எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கிறீர்கள்? ஆம், உள ரீதியாக பாதிப்பு என்று சொல்கிற நேரம் பொதுவாக பெற்றோர்களுக்கு கூட இந்த பாதிப்புகள் பற்றிய சரியான விளக்கம் இல்லாமல், தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள். மாணவர்களின் பெறுபேறுகளை, ரிப்போர்ட் கார்டுகளை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்களை மட்டமாக திட்டி ஏளனம் செய்து அவர்களை இன்னும் டிமோட்டிவ் பண்ணக்கூடிய பெற்றோர்கள் தான் எமது சமூகத்தில் இருக்கின்றார்கள். இது அனைவரும் அணிந்த உண்மை.
அதனால்தான் முதல் படையாக நாங்கள் கிரேட் ஒன் அப் டு கிரேட் த்ரீ இந்த தரம் ஒன்று தரம் மூன்று வகையான காலப்பகுதிக்குள்ளே இந்த மாணவர்களுக்கு இருக்கின்ற தனித்திறமைகள் மற்றும் அவர்களுக்கு இடையே இருக்கின்ற ஏதாவது பிரச்சனைகளை நாங்கள் ஆரம்பத்திலேயே இனம் கண்டுகொள்கின்றோம். அது தவிர இதற்காக இருக்கின்ற ஸ்பெஷல் கவுன்சலிங் பர்சனாலிட்டிஸ் அவர்களை அறிமுகம் செய்து இந்த பிள்ளைகள் அப்படி பிரச்சனைகள் உள்ள பிள்ளைகளை பொதுப்படையாக ஐடென்டிஃபை பண்ணி எல்லாருக்கும் விளங்கும் முகமாக காட்டாமல் என்னடா அந்த அதுவும் அந்த பிள்ளையை மனநிலையை பாதிப்படைய செய்யும். தனிப்பட்ட ரீதியில் பெற்றோரையும் அழைத்து இவர்களுக்கு கவுன்சிலிங் ப்ரோக்ராம் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி வழிகாட்டல் செய்ய வேண்டும், தேர் ஆர் சம் ஸ்லோ லேர்னர்ஸ் மெதுவாக கல்வி கற்கின்ற சில பிள்ளைகள் வேகமாக கல்வி அந்த அடிப்படையில் அவர்களை எப்படி செய்ய வேண்டும் என்ற ரீதியில் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கின்றோம். அதே நேரம் எடலசன் ஏஜ் என்று வார நேரம் ஹோமோன் மாற்றங்களால் மாணவர்களின் இயற்கை செயற்பாடுகள் மாறும் பொழுது அந்த நேரம் அவர்களை சரியான முறையில் இஸ்லாமிய மத வழிபாடு மற்றும் கலாச்சாரம் அடுத்தது எமது பாரம்பரியம் இந்த மூணு கட்டுப்பாடுகளுக்கும் சரியான முறையில் இவர்களை கைட் பண்ணுறதுக்குண்டான மௌலவி ஆசிரியர்களின் அவர்களின் உதவிகளையும் நாடி அத்துடன் கவுன்சிலர்ஸ் அவர்களின் உதவியை நாடி ஒரு பெரும் திட்டத்தை நாங்கள் அமல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆமாம், நீங்கள் மார்க்கம் என்று குறிப்பிடும்போது ஞாபகம் வருகின்றது. உங்களது பாடசாலையில் மாணவர்களுக்குரிய மார்க்கம் சம்பந்தம் அதாவது தொழுகதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கின்றது. அவர்களுக்கு ஏதாவது ஹதீஸ் பயான் விளக்கங்கள் விளங்கப்படுத்தும் அளவுக்கு ஏதாவது செட்டப் அமைப்புகள் இருக்கின்றதா? பாடசாலையில் முஸ்லீம் மஜ்லிஸ் அல்ஹம்துலில்லாஹ் இயங்கி வருகின்றது. அவர்கள் நிறைய நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு வருடமும் நடத்தி வருகின்றார்கள். பாடசாலையின் அடுத்த மதில் சுவருக்கு அங்காலே கொழும்பு பெரிய பள்ளிவாசல் இருந்தாலும் அந்த கல்வி அமைச்சின் திட்டங்களுக்காக எங்களுக்கு பாடசாலையிலிருந்து மாணவர்களை தொழுகை நேரங்களுக்கு அனுப்ப முடிவதில்லை. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அந்த புதிய கட்டிடம் புதிய இடத்தில் நாங்கள் அமைக்கவிருக்கும் கட்டிடத்தில் மாணவர்களுக்கான தொழும் பிரதேசத்தை ஒரு ஹால் ப்ரேயர் ரூம் எல்லாம் அமைத்து கொடுத்து அவர்களுடைய இபாதத் எந்த வகையிலும் பாதிப்படாத முறையில் அதையும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஆமாம், சுபைராவளை நீங்கள் கூறுங்கள். இந்த கல்லூரி மாணவர்களின் சில ஒழுக்கம் சம்பந்தமாக அதாவது சில வேளைகளில் இந்த மாணவர்கள் சில சிறு சிறு தப்பான விடயங்களில் அதாவது புகைப்பிடித்தல் அவ்வாறான சிறு சிறு தப்பான விடயங்களில் ஈடுபடுவதற்கு ஆன சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றது. இவ்வாறான விடயங்களை அவதானிப்பதற்கு அவர்களை நீங்கள் அவதானித்து ஒரு ஒழுக்க சீரர்களாக மாற்றுவதற்கு உங்களது பாடசாலை அபிவிருத்தி குழு சங்கத்தினூடாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறீர்கள்? எங்களோட கல்லூரியில் அப்படிப்பட்ட மாணவர்கள் இதுவரைக்கும் இல்லை அல்ஹம்துலில்லாஹ். சின்ன சின்ன தவறுகள் செய்வார்கள், விளையாட்டு நக்கல் பண்ணுவது இதுதான் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் எங்களுடைய கல்லூரியில் அந்த டிசிப்ளின் கமிட்டி ஒழுக்கக்குழு ஒன்று இருக்குது. அந்த குழு அந்த நேரம் எந்த நேரமும் ஒரு கண்காணித்து கொண்டிருப்பாங்க. அதுக்குன்னு ரெண்டு பேர் போட்டிக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரும் எந்த நேரமும் ஸ்கூலை சுற்றி 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 வளம் வந்து அந்த கொஞ்சம் அதை கண்காணித்து கொண்டே இருப்பாங்க. அதனால் ஸ்கூல் உள்ளுக்கு டிசிப்ளின் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது எந்த குறைபாடுகளும் தெரிவதில்லை. எங்கள் ஸ்கூலில் இந்த பிரச்சனைகள் வெளியில் சில பிள்ளைகள் அந்த விளையாட்டு செய்வார்கள் கேலி செய்வது அது வெளியே என்னை கூட்ட சின்ன அறியாத வயதுகள் இந்த இந்த இளம் வயசு தானே இந்த இளம் வயசில் இந்த பிள்ளைகள் விளையாடுவாங்க அது செய்வாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த புகை பிடிப்பதல் மற்ற போதைப் பொருள் அந்த விஷயத்தில் எதுவுமே எங்களோட கல்லூரி மாணவர்கள் ஈடுபடுவது முற்றிலும் இல்லை அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் ஒழுக்கத்திலே வந்து எங்களோட கல்லூரி உள்ளுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் அல்ஹம்துலில்லாஹ். ஒழுக்கத்தில் வந்து எங்களுடைய நிர்வாகம் அதாவது அதிபர் உட்பட ஏனைய ஆசிரியர் அத்தனை பேரும் அந்த விஷயத்தில் ரொம்பவும் ஸ்டிக்காக இருக்கிறாங்க. ஒழுக்கத்தோடு கல்வி வேணும், இந்த கல்வி ஒழுக்கத்தோடு கல்வி வந்தால்தான் அந்த சீரான கல்வி உண்டு, ஒழுக்கம் வந்து நிச்சயமாக வரும். அந்த பிள்ளைகளும் எதிர்காலத்தில் ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு பிரஜையாக வாழ்வார்கள். அந்த ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துமையாக ஒரு திட்டத்தை அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய அதிபர் தலைமையில் பழைய மாவட்ட சங்கம் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் ஆசிரியர் குழு எல்லாரும் சேர்ந்து பெற்றோர்களாம் சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நாங்கள் இப்போ சேர்ந்து கொண்டிருக்கிறோம். 2016 அது தொடர்ந்து முன்னேறி வர்றதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் பிரார்த்தனை துவா துணை புரிய வேண்டும். ஒழுக்கமே உயர்வு தரும், ஒழுக்கம் உயிரிலும் மேம்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இறுதியாக நீங்கள் கூறுங்கள் சிராஜுல் அனம் அவர்களே, உங்களது பாடசாலையின் எதிர்கால எதிர்பார்ப்புகள் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? எதிர்பார்ப்புகள் உங்களது எதிர்பார்ப்புகள் இருக்கும் எவ்வாறு சுருக்கமாக கூறுங்கள். ஆரம்பத்தில் சகோதரர் சுபே குறிப்பிட்ட மாதிரி எங்களுக்கு அதிக அதிகமாக
கிரேட் ஒன் அப்ளிகேஷன் வருவதால் இன்ஷா அல்லா வரும் வருடங்களில் நாங்கள் உள்வாங்கும் மாணவர் தொகையை அதிகரிக்கின்றோம். புதிய வகுப்புகளை அதிகரித்து ஸோ அந்த மாணவர்களும் சிறந்த கல்வியை பெறுவார்கள். இரண்டாவது விடயம், கல்வி மற்றும் விளையாட்டு கல்விசாரா நிகழ்வுகளில் அனைத்து மாணவர்களும் பங்கு பெற வேண்டும் என்ற திட்டம். அது தவிர வொக்கேஷனல் ட்ரெயினிங், அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், இது தவிர ஏனைய துறைகளில் கூட ஆர்வம் உள்ள மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பாடசாலை உள்ளே இது சம்பந்தமான பயிற்சிகளையும் வழங்க இருக்கின்றோம். இது தவிர புதிய காணி வாங்கின பிறகு அமைக்கின்ற ஸ்போர்ட்ஸ் கம்ப்ளெக்ஸ், இன்டோர் ஸ்போர்ட் கம்ப்ளெக்ஸ் ஒன்று இன்ஷா அல்லா நாங்கள் யோசித்திருக்கின்றோம். அதற்கு தனவந்தர்கள் உதவி செய்வார்கள் என்று பெரும்பாலும் எதிர்பார்க்கின்றோம். அதன் மூலம் பல புதிய விளையாட்டுகளையும் மாணவர்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். ஆமாம், இன்ஷா அல்லா இந்த கல்லூரி மேன்மேலும் கல்வியிலே சிறந்து விளங்கி நல்லொரு நிலையில் அடையும் என்ற எதிர்பார்ப்புடன் இன்றைய பிறை நிலா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். ஹமீத் அல் ஹுசைனி இலங்கையில் உள்ள முதலாவது முஸ்லீம் ஆண்கள் பாடசாலை, அதேபோன்று கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு முஸ்லீம் ஆண் தேசிய பாடசாலையாகவும் ஹமீத் அல் ஹுசைனி பாடசாலை விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த கல்லூரியின் 132வது ஆண்டு நிறைவு சம்பந்தமாக இங்கே கலையகத்திற்கு வந்து பல்வேறுபட்ட கருத்துக்களை வழங்கியிருந்தார்கள். பழைய மாணவர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சிராஜுல் அனம் அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார். அதேபோன்று இந்த பாடசாலை அபிவிருத்தி குழுவின் பொதுச் செயலாளர் எம்ஏசி சுபைர் அவர்களும் வருகை தந்து இந்த பாடசாலை சம்பந்தமாக பல்வேறுபட்ட வரலாற்று விடயங்களையும் பல்வேறுபட்ட அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களையும் இங்கே குறிப்பிட்டிருந்தார்கள். இவர்களுக்கு எமது கலையகத்தின் சார்பாக நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். ඉරුළු දිනපු අය බොහොමයි දිනපු දිනපු හැටි මෙහෙමයි දිනම් චාන්ස් වැඩිම මහජන සම්පත වාසනාවේ අභිෂේකය අනල් පරක්කම් අරසියලෙල් ඉලක්කත්තේ නොකිය ஒரு பயணம்.